வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் இராசரத்தினம் மதன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் திட்டம், ஜேவிபியின் பங்களிப்பே காரணம், மஹிந்த புகழாரம். தேர்தல்கள் குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவின் அதிரடி அறிவிப்பு. வைத்தியசாலைகளில் குவிக்கப்படும் முப்படையினர். பணி பகிஷ்கரிப்பில் குதித்த சுகாதாரத்துறையினர். நோயாளர்கள் விசனம். கடவுச்சீட்டு வழங்குவதில் தாமதம், மாத்திரை பிராந்திய அலுவலகத்தில் பதற்றம். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. சேர்க்கை நுண்ணறிவு கற்கை நெறியை அறிமுகப்படுத்த அனுமதி. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வீட்டு திட்டம். யாழ் போதனா வைத்தியசாலையில் 47 குழந்தைகள் உயிரிழப்பு. நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு முதல் முறையாக மக்கள் விடுதலை முன்னணி சாதகமான பங்களிப்பினை வழங்கியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். உமா ஓயா திட்டம் நாட்டிற்கு மிகவும் தேவையானது. இந்த திட்டத்தின் மூலம் குறைந்த விலை மின்சாரத்தை வழங்க முடியும் என மஹிந்த ராஜபக்ச அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் நிலையங்களில் ஒன்றாக உமா ஓயா திட்டத்தின் 120 மெகாவாட் நீர்மின் நிலையம் இம்மாதம் தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி கூட சாதகமான பங்களிப்பை வழங்கிய ஒரே பெரிய உட்கட்டமைப்பு திட்டமாக இது அமைந்துள்ளது. உமா ஓயா திட்டத்தை செயல்படுத்துவது இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்கும் என மஹிந்த ராஜபக்ச அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் கைவிடப்பட்ட பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி உமா ஓயா திட்டத்தை மிகவும் வெளிப்படையாக விமர்சித்திருந்ததாகவும், மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் நாடாளுமன்றத்தில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்திற்குள் நடத்தப்படும் என்பதுடன் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடத்தப்படும். மேலும் இதற்கான நிதி 2025 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவை சார்ந்துள்ளதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் அரசாங்கம் இணைந்து செயற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வைத்தியசாலை வளாகத்தில் கவனம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனரஜ சுகாதார சேவை சங்கத்தின் வடமாகாண தலைவர் SHM இல்ஹாம் கருத்து தெரிவிக்கையில், இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது எமது கோரிக்கையை அவர்கள் உதாசீனம் செய்ததன் காரணத்தினால் நாங்கள் இன்று காலை 6:30 முதல் நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இப்போராட்டமானது அப்பாவி மக்களுக்கு எதிரானது இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்களும் வருந்துகின்றோம். எங்களை அரசாங்கம் அரச சேவையாளர்கள் என கருதாத நிலையிலே இந்த போராட்டம் முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போராட்டம் இன்றுடன் முடிவுக்கு கொண்டு வருவதா அல்லது தொடர்ந்து முன்னெடுப்பதா என்பது குறித்து உரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் எமது தலைவர்களுடன் கலந்துரையாடி சாதகமான பதிலை வழங்க வேண்டும், இல்லை என்றால் எமது போராட்டம் தொடரும் என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் மூதூர் தள வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தவிர்ந்து சுகாதாரத்துறையினர் 35,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இன்று செவ்வாய்க்கிழமை பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர். இப்பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வெளிநோயாளர் பிரிவு, மருந்து விநியோக பிரிவு உள்ளிட்டவைகள் இயங்காமையாள தூரப்பகுதிகளில் இருந்து வருகை தந்தவர்கள் திரும்பிச் சென்றதோடு பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். நாய்க்கடிக்கு மருந்து கட்டுவதற்காக வந்தவர்கள் கூட மருந்து கட்ட முடியாது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பணியாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் இடம்பெற்றது. குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தின் மாத்திரை பிராந்திய அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. குடிவரவு திணைக்களத்தின் மாத்திரை பிராந்திய காரியாலயத்திற்கு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக நாளாந்தம் ஏராளமானோர் வருகின்றனர். இந்த அலுவலகத்திலிருந்து ஒரு நாள் சேவையின் கீழ் சுமார் 150 பேருக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. எனினும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான முறையான முறைமை இல்லாததால் அங்கு வரும் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அந்த அலுவலகம் அருகே பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. நாட்டின் பல பகுதிகளிலும்
அதாவது வரும் மக்கள் கடவுச் சீட்டுகளை பெறுவதற்காக இந்த அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள வீதிகள் இரவை கழிக்க வேண்டியுள்ளது. பல நாட்களாக அங்கு தங்கியிருந்த மக்கள் இன்று காலை கூட கடவுச் சீட்டை பெற்றுக் கொள்ள முடியாததால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் மக்களுக்கும் இடையில முறுகல் நிலை ஏற்பட்டது. குடிவரவு திணைக்களம் குறிப்பிட்ட இலக்கத்தை வழங்கிய போதிலும் அந்த இலக்க வரிசையில் கடவுச் சீட்டுகளை வழங்குவதில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற நிலையில் சில ஊடகவியலாளர்களுக்கு இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டவை தொடர்பில் அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த சில ஊடகவியலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு சில ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் நோக்குடன் இவ்விடயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே ஊடகவியலாளர்களால் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒன்றில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஊடக தணிக்கை ஏன் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரால் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் ஊடகவியலாளர்கள் போன்ற வாசகங்களை ஏந்தி ஊடகவியலாளர் இன்றைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை அபிவிருத்தி குழு இணைத் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான வியாழேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஹீரா சாணக்கியன் ஆகியோர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் மாவட்ட செயலருடன் கலந்துரையாடி இப்பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வினை முன்வைப்பதாக தெரிவித்தனர். கல்வி அமைப்பில் செயற்கை நுண்ணறிவு கற்கை நெறியை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய மூலோபாயம் மற்றும் திட்டத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பணிக்குழு அளித்த பரிந்துரைகளின்படி கற்கை நெறி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அந்த முன்னோடி திட்டங்களின் ஒரு பிரிவாக சாதாரண கல்வி முறைமையில் செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்துவதற்கான செயற்திட்டம் அமல்படுத்தப்படும். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய மூலோபாயம் மற்றும் திட்டத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பணிக்குழு அளித்த பரிந்துரைகளின்படி கற்கை நெறி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அந்த முன்னோடி திட்டங்களின் ஒரு பிரிவாக சாதாரண கல்வி முறைமையில் செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்துவதற்கான செயற்திட்டம் அமல்படுத்தப்படும். மைக்ரோசாப்ட் ஆதரவுடன் கீழ்கண்டவாறு முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய கல்வி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மைக்ரோசாப்ட் தற்போது செயற்படுத்தி வரும் சர்வதேச பாடத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் தேவையான அடிப்படை மனித வளங்களை கொண்ட பாடசாலைகளில் 8 வகுப்பிலிருந்து முன்மொழியப்பட்ட முன்னோடி திட்டத்தை தொடங்குதல், மைக்ரோசாப்ட் வழங்கும் வசதிகளின் கீழ் முன்னோடி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளை டிஜிட்டல் மயமாக்குதல், தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பாடத்தை கற்பிக்கும் 100 ஆசிரியர்களுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினால் பயிற்சியாளர்களாக பயிற்சி பெறுதல். அறிவித்தல்களை பதிவிடுவதற்கு இறுதி சடங்குகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து சட்டத்தரணி மனோஜ் கமகே விலகியுள்ளார். அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் அமுலாகும் வகையில் குறித்த பதவியிலிருந்து தாம் விலகியுள்ளதாக அந்த கடிதத்தில் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பணிப்பாளராக கடமையாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்காக சட்டத்தரணியாக தாம் பணிபுரிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பணிப்பாளர் என்ற வகையில் தமது பணிப்பாளர் சபையுடன் உரிய தீர்மானங்களை நிறைவேற்றியதாகவும் நிறுவனத்தில் பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்துள்ளதாகவும் மனோஜ் கமகே தமது பதவி விலகல் கடிதத்தில் அறிவித்துள்ளார். இன்று முதல் போலீசாருக்கு உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல்கட்டமாக அடுத்த 6 மாதங்களுக்கான கொடுப்பனவையும் அடுத்த கட்டத்தில் நிலுவைத் தொகையுடன் கூடிய அதிகரித்த கொடுப்பனவையும் போலீசாருக்கு வழங்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். இதற்கமைய போலீசாருக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவு 18,930 ரூபாய் முதல் 25,140 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் ரூபவதி கேதீஸ்வரன் அரச சேவையிலிருந்து இன்றைய தினம் ஓய்வு பெறுகின்றார். இந்நிலையில் அவருக்கான பிரியாவிடை நிகழ்வு நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதேவேளை மணிவிழா நிகழ்வு இன்று காலை 9 மணியளவில் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மணிவிழா நாயகி அழைத்து வரப்பட்டதை அடுத்து மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் அவரது சேவையை பாராட்டி பலரும் வாழ்த்துரை தெரிவித்தனர். தொடர்ந்து உதவிப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கான வீட்டுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அனுமதி பெற்ற வங்கிகளின் ஒத்துழைப்புடன் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் புதையலை தோண்ட முயற்சித்த 6 நபர்கள் புதுக்குடியிருப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் 5 வட்டாரம் இரணபாலை புதுக்குடியிருப்பில் உள்ள தென்னை தோட்டம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர்கள் இரணபாலை பிரதேசத்தில் யுத்தத்தின் போது புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தங்கம் மற்றும் சொத்துக்களை தேடும் நோக்கில் அகழ்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த இடத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக கட்டப்பட்ட கிணற்றின் அருகில் 3 நீளமும் 6 ஆழமும் கொண்ட குழாயினை தோண்டிக் கொண்டிருந்த நிலையிலேயே சந்தேக நபர்களும் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் சந்தேக நபர்கள் நெடுங்கேணி, மதவாச்சி, பதவியா, தேய்நதர, ஹக்மான போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் ஆகியன இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த 2023 ஆண்டு 5510 குழந்தைகள் பிறந்துள்ளன எனவும், அவற்றில் 47 குழந்தைகள் இறந்து பிறந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் த. சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட 1052 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர்களில் 238 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.